மேப் சாஃப்ட் காப்பி இருக்கு சார். முன்னாடி சொல்லி தொலைக்க வேண்டியதானே. போ. சார். வணக்கம் சார். என்ன வேணும் சார்? டீல் பேசிக்கலாமா சார்? என்ன டீல், யார் நீ? சார், நான் தான் சார் இந்த ஜேசிபியோட ஓனர் மணீஷ் சார். ஜேசிபி எல்லாம் என் கண் பார்வையிலே இருக்கட்டும். சரிங்க சார். கவனமா, நான் சொல்ற மாதிரி தான் குழி தோண்டணும் சார். அவ்வளவுதானே சார்? நாலா பக்கமும் அப்படியே கரைய போட்டு பல 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 பண்ண ரோடு மாதிரி தட்டி ஒண்ணும், அவ்வளவுதானே சார்? நீங்க நினைக்கிற மாதிரி, உங்க பேர் நினைச்சு நிக்கிற மாதிரி பிரமாதமா ஒரு கொலை வெட்டி தரேன் சார். சார், மணிக்கு மணி மட்டுமே முக்கியம் சார். வேலைக்கு சுத்தமா இருக்க சார். குலமா, கோயில் உள்ள புதஞ்சு கிடக்கடா, அதை தோண்டி வெளியே எடுக்கணும். அஞ்செழுத்து மந்திரத்தான் நாம் நலம் பெற நஞ்செழுத்து தான் குடித்தான் ஐம்பூதங்களையும் கூட்டுவித்தான் இச்சகத்து ஆட்டுவித்தான் திருச்சிற்றம்பலத்தான் அப்பரமம்மையுடன் நிறைவாய் நிறையிடுங்குது. அசையில் இந்நிலம் அகழ்ந்தால் அக்னியில் அகப்படும் இச்சகம். இமை கணத்தில் தீமை வந்து சேரும் உமை இம்மறைப்பொருள் மறைவாய் இருப்பதே அம்மறையோன் எண்ணம். அதை ஏற்றால் மட்டுமே மானிடம் தலைப்பது திண்ணம். இல்லையேல் மரணம் நிச்சயம், மரணம் நிச்சயம். சிவன் சொத்து குலநாசம். உயிர் பத்தரம். இவனை பார்த்து பேந்துட்டீங்களா? அவங்க கிட்ட நான் பைத்தியக்காரன். போங்க, போய் வேலையை பாருங்க, போங்க. இல்லைங்கயா, இங்கே வாமா. மொபைல் ரிப்பேர் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் வர வேண்டியதாக இருக்கு. அப்புறம் உனக்கு இப்போ கல்யாணம்? வீட்டில் மாப்பிள்ள பார்த்துட்ருக்காங்க, ஏன் ஃப்ரீக்வன்சி கால் கிடைக்கல. ஃப்ரீக்வன்சினா? அதாவது நான் ஒரு விஷயத்த நினச்சி முடிக்கிறதுக்குள்ள அவன் அந்த விஷயத்த செஞ்சுருக்கணும். நீ நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள செஞ்சிடணும். எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் சும்மா ஹெல்ப். ஐ டேக் ஒன் பிடி பீஸ் ஃபயர். சார் கூப்பிடாரு, போங்க. அமந்தபுரம் சார். சார், அவன் தண்ணி அடிச்சிருக்கான் சார். ஏய், ஓர்வா பின்னு போ. எஸ் சார். ஓ, I'm going and sleeping. My partner friend. FM கேட்டுட்டு இருக்கீங்க? FM தான் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்கள் லவ்குரு. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் பயணம். இந்த வாழ்க்கையே ஒரு பயணம் தான், ஆனாலும் நம்ம எல்லோரோட லைஃப்லயும் ஒரு மறக்க முடியாத பயணம் கண்டிப்பா இருக்கும். அந்த பயணம் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கலாம். ஏன் அந்த பயணம் மாறி இருக்கலாம். தங்களோட வாழ்க்கையில மறக்க முடியாத பயண அனுபவங்களை யாரெல்லாம் இப்போ நம்ம கூட ஷேர் பண்ண வராங்கன்னு பார்க்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர். ஹலோ ஹலோ, லவ் குரு அவர்களுக்கு என்னோட பேர். ஃபோன் பண்ண, ஃபோன் எடுக்க மாட்டியா? இரவு வீட்டை காசு வாங்கிட்டு ஊரை சுத்திட்டு இருக்க. நம்ம எப்படா காசு தருவா? கல்யாணம் குழந்தைய வேற பெற்றுட்டேன், எப்படா காசு திருப்பி கொடுப்பா? காசை திருப்பி கொடுக்கல, வேற மாதிரி ஆயிடும்.
எப்பா காச்சருவ? அவ்வளவுதான், இதோ பாரு. அந்த பயணம் உங்களுக்கு எப்படிப்பட்ட தருணம்? அது ஒரு நைட் பஸ் டிராவல். வேணும் வேணும். என்னோட காதல் இளையராஜாவோட என் கண்மணி என் காதல் என்ற பாட்டு. நீ நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பாட்டு சத்தம் வர்ற பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு மொபைல்ல அந்த ஒரு வேளை முணுமுணுத்து இருந்தாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி உனக்கு ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கோ? அடுத்த வரிய நான் பாடுனேன், அதை பார்த்து அந்த பொண்ணு ரெண்டு சிரிச்சாங்க. இப்போ அவங்க மிஸ்ஸஸா என் பக்கத்துல உட்காந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் பேசுறத கேட்டுட்டு இருக்காங்க. வாவ், சூப்பருங்க. உங்களோட தாம்பத்திய பயணத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவனை நீங்க அடிக்கலனா லவ் குரு ப்ரோக்ராம கேட்டிருக்கவே முடியாது. இப்படின்னு தெரிஞ்சதா அவனை அடிச்சிருக்கவே மாட்டேன். வாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா? வா போலாம். கேட்டு மண்ணை தோண்டுறீங்க? மண்ணை தோண்டி அண்டர் கிரவுண்டில் டைட்டில் பார்க் ஓப்பன் பண்ண போறியா? அண்ணே, இந்த குழிக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அப்புறம் இதை தோண்ட சொன்னவர் ஜேசிபி கார், அவர் பேர் மணி, அங்கே போய் கேட்டுக்குங்க. என்னடா முருகன் வேணுமா? இப்ப நீங்களும் விவசாயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சீங்களாடா? விவசாயம் இருக்கும் வரை நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம், கொடி பிடிப்போம், போராடுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆமா, நீ எந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் கேக்குறன்னா பதில் சொல்ல. ரியல் எஸ்டேட் புரோக்கரா? என்னடா என்ன பார்த்தா ரியல் எஸ்டேட் புரோக்கர் மேலே தெரியுது உனக்கு? அங்க பாரு, குச்சை வச்சு நிக்கிறான். இங்க பாரு, கோலமாவில் கோடு போட்டுருக்காங்க. மூணு பம்பா பசங்க விளம்பரத்துக்கு வந்திருக்காங்க. தொப்பி போட்டுருக்காங்க. அவன் தானே டைரக்டர் பாரு. எதே மழை வர மாதிரி இருக்கு. ஆறு மாசம் வேலை இல்லாம இப்பதான் கஷ்டப்பட்டு இந்த வேலையை உசார் பண்ணி வச்சிருக்கேன். ஏதாவது டென்ஷன் பண்ண நினைச்ச காலையில வண்டி டயர் கிளம்பிச்சு மழை வைக்கல, என்ன அப்படியே வச்சு நசுக்கிட்டு போயிடுவேன். போலீஸ பார்த்து பயப்படுற? என்ன டேய், குச்ச பார்த்த குரங்கு மாதிரி இப்படி பயப்படுற? யாரா அவரு? காவல்துறை உங்க நண்பன். பாத்தீங்களா சார், போட்டுருக்குல்ல அது உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு. வாங்க. நேதாஜி தானே தெரியுங்க. போங்க போய் போய் தேடி நீயும் போ.